அடும்பு அதிரல் அவரை அனுச்சம் ஆத்தி ஆம்பல் ஆரம் ஆவுரை இருளாறு இளவும் ஈங்கை உந்துள் எருமை எருஷம் கண்ணி காரந்தை மலர் கருவிழி காஞ்சி காந்தில் காயா கழுவை குடலி குரபம் குரசம் குறுக்கத்தை குறுகளை குறுந்தம் குவளை குறிஞ்சி கூவிரம் கூவிளம் கைதை கொகுடி கொன்றை கோங்கம் கோடல் சண்பகம் சிந்து சுள்ளிமலர் சூரல் செங்கோடு செம்மல் சருத்தி சருவளை சேடல் சேலம் ஞாலம் தணக்கம் தலவம் தாமரை தல்லை திலகம் தும்பை தூள் ஆய் நந்தி நரபம் நாகம் புன்னாகமலர் நாகம் நெய்தல் நீலர் நெய்தல் பகன்றை பசுமட்டி பைனி பாலசம் பாங்கார் பாதிரி புன்னை பூளை மணிச்சிகை மர அம்மா மாறோடு முல்லை கள்ளுவர் முல்லை மவ்வள் வகுளம் வஞ்சி வட்டபணம் வளைமரம் வெச்சி வேங்கை வேற வாணி இந்த மலர்களை எல்லாம் எடுத்து எனது பாட்டன் முருகனுக்கும் எனது குல சாமிகளுக்கும் மா வீரர்களுக்கும் என் மாமா அப்துல் ரஹூப்புக்கும் என் சித்தப்பா முத்துக்குமாருக்கும் என் அத்தை செங்கொடிக்கும் வீர வணக்கம் செலுத்தி என் பெரியப்பா உள்ளிட்ட அப்பாக்களுக்கும் என் பெரியம்மா உள்ளிட்ட அம்மாக்களுக்கும் மாமா சிற்றப்பா மச்சான் உறவுகளுக்கும் இந்த லெமூரிய கண்டத்து வந்தேறி கோத்தகிரி தமிழவனின் வணக்கம். நாம் இன்று இந்து மத கடவுள்களை வணங்கலாம், இஸ்லாமிய கடவுள்களை வணங்கலாம், கிறிஸ்துவ கடவுள்களை வணங்கலாம், ஏன் இன்னும் பௌத்த சமண கடவுள்களை வணங்கலாம். ஆனால் நாம் இயற்கையை வழிபட்ட முன்னோர்களை வழிபட்ட ஒரு பண்பாட்டு சிறப்பும் பழம்பெருமையும் கொண்ட ஒரு தேசிய இனத்தின் வழிவழி வந்த ஒரு தாய் வயிற்று மக்கள் என்ற சிந்தனை இருந்தால் ஒழிய பாசிசத்தின் வேர்கள் நம் மண்ணில் படராமல் தடுப்பது கடினம். ஒரு தேசிய இனத்தின் ஒரு தாய் வயிற்று மக்கள் என்கிற தெளிவை ஏற்படுத்துவதில் வீர தமிழர் முன்னணி முன்னிற்கும் பெரும்பான்மையான தமிழர்களிடம் இந்த தெளிவும் அதனின் ஆதரவும் இல்லாவிடில் மதவாதம் இந்த மண்ணில் காலூன்றுவதை தடுக்க இயலாது. இனப்போரில் பாய்ந்தது தமிழர் ரத்தம், மொழிப்போரில் பாய்ந்தது தமிழர் ரத்தம், நிலமீட்பு போரில் பாய்ந்தது தமிழர் ரத்தம், கூட்டங்குள மணி உலை ஸ்டெல்லைட் ஏழ்வர் விடுதலை மீனவர் படுகொலை என தமிழக உரிமை களங்களில் எல்லாம் ஆறாக பாய்ந்தது தமிழர் ரத்தம். ஆனால் தேர்தல் வந்தால் மட்டும் திராவிட ரத்தம் பாயும் அங்கே, காவி ரத்தம் பாயும் அங்கே. என்னடா கலர் கலரா ரீல் ஊடுறீங்களா? தமிழகத்திற்கு தேவையில்லாத இரண்டே ஆலயங்கள், அறிவே இல்லாதவங்க கூற அறிவாலயோ ஒரு தாமரையோ மலர்க்காத கமலாலயோ. ஒன்னு தமிழனுக்கு தலை இருக்கா இல்ல முண்டை இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ற இடம், இன்னொன்னு தமிழனுக்கு வேர் எங்க இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ற இடம். யார்கிட்ட எது இல்லையோ அதைத்தானே தேடுவாங்க. பாஜக என்கிற மதவாத கட்சி தமிழகத்திற்குள் தொடக்கி வைத்தது, அதிமுக என்கிற திராவிட கட்சி அதனை வளர்த்தது, திமுக என்கிற திராவிட கட்சி அதனை தூக்கி பிடிப்பது, மதிமுக என்கிற திராவிட கட்சி தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைக்காத ஒரே ஒரு திராவிட கட்சி உண்டா என்றால் கிடையாது. மதவாதத்தை வேறறுக்க திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் நாம் நட்டாட்டில் நிற்க வேண்டும் என்பதை 1998 இதே கோவை மண் நமக்கு உணர்த்தியது. ஒரு திராவிட தலைவர் சொல்றாரு, திராவிடன்னு சொன்னா ஆரியன் உள்ள வர மாட்டாங்க. 30 வருஷமா ஒரு கட்சிக்கு தலைவரா இருந்து 3 முறை முதலமைச்சரா இருந்து செத்து போயிட்டாங்களே ஒரு அம்மையாரு, அவங்க யார் ராசா? எங்களெல்லாம் பார்த்து முட்டாள்னு சொன்னீங்களே தாத்தா, இப்ப முட்டாளானது நாங்களா இல்ல நீங்களா? வெள்ளையர்களை எதிர்த்து புறமுதுகிட்டு ஓடச் செய்த என் 36 வேளநாச்சியாரையும் தற்கொலை படையை அறிமுகம் செய்து வைத்த குயிலையும் தன் மரம் வீழ்த்தி அறம் காத்த என் பாட்டி கண்ணகியையும் தெய்வங்களாக கும்பிட வேண்டிய காலத்தில் ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் கும்பிடும் இந்த ஈழக் கூட்டத்தை நாம் என்ன செய்வது? தமிழர்கள் தங்கள் சொந்த மண்ணில் அடிமையாக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று என் பெரியப்பா சொந்த மலர் சீமானவர்கள் சொன்னது சாத்தியமாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் உணர்வீர்கள். மேற்கு வங்காள முன்னாள் முதலமைச்சர் ஜோதிபாசுவும் அனல் அம்பேத்கரும் கூறினார்கள் என்று தான் ஏறும் மேடை முழுவதும் இந்திய துணை கண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்த ஒரு
என் பெரியப்பா சந்தமலன் சீமான் அவர்களின் ஒற்றை குரல் எவ்வளவு அவசியமானது என்பதை தமிழர்களை லெமூரிய கண்டத்து வந்தேறி என்று கூறியதை கேட்டு பாருங்கள் தமிழர்களே. அவர்கள் இந்தியை திணித்தால் நாம் தமிழ் கொண்டு எழுவோம். அவர்கள் இந்தியன் என்ற பார்வையில் வந்தால் நாம் தமிழராய் நிமிர்வோம். அவர்கள் இந்து என்று என் மண்ணிற்குள் வந்தால் நீங்கள் என்னவாக ஒன்றிணையுவீர்கள் என்ற வினாவிற்கான விடையில் அடங்கியுள்ளது. இந்த இனத்தின் மீட்சியும் இதர மதங்களின் மாட்சியும் பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. சாதி உன்னை பிளக்கும், மதம் உன்னை அறுக்கும், தமிழ் மட்டும்தான் உன்னையும் என்னையும் இணக்கும்.